ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் வெப்சைட் ஹோஸ்டிங் சர்வீஸ் அண்ட் வெப் சர்வீஸ் ப்ரொவைடர் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்குன்னே ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கு. வெப்சைட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி ஹோஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி எக்கச்சக்க டீடைல் போட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ண சர்வீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்டிங்கர் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இந்த ஹாஸ்டிங்கர் பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி லாங் டேர்ம் யூஸ்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால நான் வந்து ஒரு 4 மந்த்ஸ் வெயிட் பண்ணேன். ஸோ இதை வச்சு தான் என்னோட வெப்சைட்டை நான் பில்ட் பண்ணியிருந்தேன். என்னோட டொமைன் நேம், இதோட ஹோஸ்டிங் எல்லாமே ஹாஸ்டிங்கர் வச்சு தான் பண்ணியிருந்தேன். இப்போ தொடர்ந்து ஒரு 4 மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிளாட்ஃபார்ம்ல தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவங்களோட சர்வீஸ் என்ன எப்படி இருக்கு, நம்ம கொடுக்குற காஸ்ட்க்கு ஒருத்தா என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வெப்சைட் போய்க்கலாம். அண்ட் அவங்க வெப்சைட் போகிறதுக்கு என்னோட லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். hostinger.in/tamilhacks. உங்களுக்கு இந்த மாதிரி தான் அவங்களோட ஹோம் பேஜ் இருக்கும். ஓகே, ஒரு ஹோஸ்டிங் வெப்சைட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத சில ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி இவங்க ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் பேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சிங்கிள் வெப் ஹோஸ்டிங், ப்ரீமியம், பிஸ்னஸ். நான் ட்ரை பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் தான். ப்ரீமியமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 120 ரூபாய் கேட்டாங்க. நான் வந்து 1 இயர் பிளான் அந்த மாதிரி போட்டேன். இந்த பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 100 வெப்சைட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். எனக்கு 100 GB SSD ஸ்டோரேஜு, 25,000 விசிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீ இமெயில், ஃப்ரீ SSL, ஃப்ரீ டொமைல், பேண்ட்வித் கணக்கு இல்லை, வேர்ட் ப்ரெஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம், வேர்ட் ப்ரெஸ் அக்ஸலரேஷன், அதுக்கப்புறம் 30 டே மணி பேக் கேரண்டி, அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் அக்சஸ், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குன்னு. நான் இதுக்கு முந்தின வீடியோவில் சில ஃபீச்சர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் இந்த 4 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய அந்த குவாலிட்டி என்ன அப்படின்னா ப்ரைஸ் குவாலிட்டி ரேஷியோ அப்படின்றதான் செக் பண்ணணும். அதாவது நம்ம கொடுத்த ப்ரைஸுக்கு அவங்க கொடுத்த குவாலிட்டி ஒர்த்தா இல்லையா அப்படின்றதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் பே பண்ண ப்ரைஸ்க்கு இவங்க கொடுத்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. ஓகே, நான் கொடுத்த ப்ரைஸ்க்கு ஓகே, பிகாஸ் இவங்க வந்து 100 வெப்சைட் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் 10 வெப்சைட்ஸ் வரைக்கும் டிசைன் பண்ணியிருந்தேன். இன்னும் நிறையா பிளாட்ஃபார்ம் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் SSL வேணும்னா தனியாக பே பண்ணணும், இமெயில் வேணும்னா தனியாக பே பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேமெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த பிளாட்ஃபார்மில் எனக்கு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்லேயே அது கிடச்சனால ஓகே, நான் கொடுத்த ப்ரைஸ்க்கு அந்த குவாலிட்டி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து எனக்கு தேவைப்பட்டது என்ன அப்படின்னா நான் இந்த வெப்சைட் அதை வச்சு தான் பில்ட் பண்ணியிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு நிறைய யூசர் வந்து அட் அ டைம் வந்து என்னோட டுட்டோரியலை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஃபாஸ்ட்டாக ரிலே ஆகணும், எல்லாமே ரொம்ப வேகமாக நடக்கணும். ஸோ என்னோட சர்வர்ஸ், அதாவது இதை என்னோட பேக்அண்ட் டேட்டா டக்குன்னு லோட் ஆகி யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே ஒர்க் ஆகணும், அது இருக்கா அப்படின்றத நான் பார்த்தேன். அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சர்வர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆச்சு. தேர்ட் என்ன மெயினாக பார்ப்பாங்க அப்படின்னா அப்டைம். அப்டைம்னா ஒன்றும் இல்லை, இதுதான் என்னோடய வெப்சைட்டு. இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய யூஆர்எல் போட்டு நான் லோட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகணும், எப்பயுமே எனக்கு என் வெப்சைட் லைவாகவே இருக்கணும். சம்டைம் லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் இஸ் நாட் ஒர்க்கிங், இல்லாட்டி சம் யூஆர்எல் எரர், சம் டேட்டா பேஸ் எரர், அந்த மாதிரிலாம் எரர் வந்து நம்ம சைட் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அந்த மாதிரி ஒர்க் ஆகாட்டினா அதை டவுன் டைம்னு சொல்லுவாங்க, ஒர்க் ஆச்சுன்னா அப்டைம்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண வரைக்கும் 99% இது வந்து அப்டைம் தான் கொடுத்துச்சு, எனக்கு எந்த ஒரு டவுன் டைம் பிரச்சனையுமே வரல, அதனால அந்த கேட்டகரி ஓகே தான். ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் நிறைய பேர் ஓனாலாம் கோட் எழுதுறது இல்லை, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த தீம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, கோட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, வேர்ட் ப்ரெஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இவங்க வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் ப்ரெஸ்ஸுமே ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க இந்த பேக்கில். அண்ட் என்னோட வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வேர்ட் ப்ரெஸ்ல தான் டெவலப் ஆயிருக்கு, இங்கே காட்டுறேன். ஸோ வேர்ட் ப்ரெஸ்ல தான் டெவலப் ஆயிருக்கு. நான் வந்து சேஃப்டிக்காக ஆன்டி, அதாவது ஹேக்கிங் சேஃப்டிக்காக கிளவுட் ஃபேர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆட்ஸ் ஏதாச்சும் ரன் பண்ணோம் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் லிங்க் பண்ணி நம்ம ஆட்லாம் ரன் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்க எல்லா பிளக்இன் ஃபீச்சர்ஸுமே ஒரு இன்டராக்டிவ் டேஷ்போர்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அது ஒரு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி பேங்க் கேரண்டி போட்டிருந்தாங்க. பட் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணிட்டோம் பிடிக்கல அப்படின்னா மணி பேக்கை வந்து திருப்பி பெற முடியாது. ஸோ இதில் நான் என்ன பண்ணேனா இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து மணியை ரீஃபண்டுக்காக ரெக்வஸ்ட் பண்ணேன். 7 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மணியை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் எனக்கு ஓகேவாக தெரிஞ்சு, பிகாஸ் எனக்கு பிடிக்காட்டி அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணணும், அது வந்து மெயினாக இவங்க பண்ணாங்க. சில இடத்துல பண்ணலை, பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலை.
அதனால ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே, இவங்க சர்வீசஸ் எல்லாமே எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. அதனால் இப்போ வரைக்கும் நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை இவங்களோட பிளாட்ஃபார்மை நான் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் யூஸ் பண்ணது வந்து ப்ரீமியம். ப்ரீமியம் எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ப்ரீமியம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டொமைன் கிடச்சிரும். ப்ரீமியம் எடுக்காட்டின்னு நீங்கள் டொமைனுக்கு தனியாக பே பண்ணணும். ஸோ எல்லாம் ஒரு காசு தான். அதனால் ப்ரீமியம் எடுங்க. ஏன்னா ப்ரீமியம் எடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வெப்சைட் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் ஸ்டோரேஜ் எல்லாமே அதிகம். ஒரு நார்மல் யூஸருக்கு வந்து ப்ரீமியம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான். ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க இன்கேஸ் எடுக்கிறதா இருந்தால். நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் லோட் ஆகி வரும். இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வெப்சைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, லாங் டேர்ம் யூஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் லாங் டேர்ம் போக போக உங்களுக்கு வந்து ரேட் ரொம்பவே டிஸ்கவுண்ட் ஆகும். நான் எப்பயுமே ஆவரேஜாக ஒரு 2 இயர் இல்லாட்டி 3 இயர் பேக் எடுப்பேன். இப்போ வந்து நான் 2 இயர் பேக் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மந்த்லி 157 வருது. நான் 3 இயர் பேக் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு மந்த்லி 111 தான் வருது. இதில் நிறையா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆல்ரெடி நான் போட்டனால உங்களுக்கு காட்டுது. நான் அகெயின் டெலீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். ஸோ கூப்பன் கோடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமௌண்ட் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து என்னோடய கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 7% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்ளை ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் செக் அவுட் கொடுத்துக்கலாம். கீழே உங்களுக்கு வந்து ஃப்ரீ டொமைன் எலிஜிபிளியாக இருக்கும், எலிஜிபிலிட்டி. அதில் போயிட்டு நீங்கள் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் தமிழ் ஹேக்ஸ்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் .com எடுத்துகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணலாம். அது வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜில் அவைலபிளி காமிச்சு உங்களுக்கு 100% டிஸ்கவுண்ட்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து 1287 சேவ் பண்ணுவீங்க. இதில் நீங்கள் எந்த பேமெண்ட்டுமே அடிஷ்னலாக பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து உங்களுக்கு டொமைனும் கிடச்சிரும், அது போக ஹோஸ்டிங்கும் கிடச்சிரும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட், க்ளவுட் ப்ரொடெக்ஷன் இருக்க எல்லாமே வந்து கிடச்சிரும். இன்கேஸ் எல்லாமே ஓகே பண்ணி வாங்கினதுக்கப்புறமுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே ரீஃபண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டிஞ்சர் தான். அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்றதுக்காக நான் பாசிட்டிவாக பேசலை. உங்களுக்கே தெரியும் என் வெப்சைட் வந்து கிட்டத்தட்ட 4-5 மந்த்ஸாக நான் அவங்க பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி ஓகே நல்லா இருக்குது அப்படின்றனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஜஸ்ட் ஃபார் ஸ்பான்சர்ஷிப்காக நான் சொல்லிவிட்டு ஃபுல்லாக என்னோடய வியூவர்ஸ் தான் நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட் இல்லை. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். உங்கள் சர்வீஸ் ஓகே தான், நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஓகே தான். எல்லாம் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெப்சைட் பில்ட் பண்ணுங்கள். பில்ட் பண்ணிவிட்டு அதோட லிங்க் கொடுங்க டிஸ்கிரிப்ஷனில், அதாவது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் வேணும், இன்னும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் காய்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.